Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கருவேப்பிலை பொடி எப்படி செய்யணும்னாக்கா நாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து வெறும் கடாயை தான் காய வச்சிருக்கேன். ஒரு டிராப் என்ன கூட நீங்க விடக்கூடாது. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை பொடி பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றவங்க வந்து தினமுமே வந்து நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்க சாப்பாடுல அப்படிங்கன்னா இட்லி மிளகாய் பொடி பத்தி நீங்க வந்து சாப்பிடலாம். அது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ன்றது படிப்படியா வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இல்லை எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளமே இல்லைன்றவங்களுக்கு வந்து இனிமேல் ஃபியூச்சரில் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். இப்போ இது நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வந்து வறுத்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயை தான் வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து 1-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து என்ன இப்போ இதையும் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. சிம்ல வச்சு வரவங்க அப்போதான் வந்து அந்த உளுத்தம் பருப்போட வாசனை வந்து சூப்பராக அந்த முகம் பிடிக்கும் கிடைக்கும். சிம்ல வச்சு வருங்க. நீங்கள் ஸ்பீடாக வச்சு வறுத்துட்டீங்கன்னா அந்த நல்லாவே வரப்படாது, மேலே ஒன்றி கருகிற மாதிரி ஆயிடும். அதனால வந்து சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை பொடியை வந்து ஒரு 2 வயசு குழந்தைங்க அப்படிங்கன்னா 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து இந்த விளையாட்டுத்தனமாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த கருவேப்பிலை பொடியை வந்து நீங்கள் இட்லிலையோ இல்லைன்னா சாப்பாடுல நெய் போட்டு பசஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பசிக்கிற தன்மையை வந்து இந்த கருவேப்பிலை பொடி வந்து தூண்டி விடும். அதனால வந்து குழந்தைங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா வந்து வறுபட்டுச்சு. இப்போ இதையும் வந்து இந்த கடலைப்பருப்பு கூட வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக நீங்கள் ஒயிட் கலர் எள் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள் தான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த எள்ளை வந்து நல்லா வந்து அந்த படபடல் புரிகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எள்ளெலாம் வந்து நல்லா வந்து பொரியும், படபடல் நல்லா வந்து பொரியும், சவுண்ட் கேட்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து பருப்பு கூட சேர்க்காம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த கடாயிலே வந்து நல்லா வந்து ஒரு 2-3 நாள் காய்ந்த கருவேப்பிலை வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலை வந்து இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுள்ள ஒரு முழக்கு. இப்போ இதில் வந்து நான் வந்து கருவேப்பிலை வந்து அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிட்டு போகிறோம். நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த கருவேப்பிலை வந்து எப்படி காய வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கருவேப்பிலை கொத்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இது வந்து வாஷ் பண்ணிடுங்க. உருவாக்குங்க. உருவாமே அந்த கொத்தோடு சேர்த்து நல்லா வந்து இதை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு நல்லா வந்து வெயில் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் வச்சு காய வச்சுக்கோங்க. இந்த வெயில் இல்லைன்னாலே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஈரப்படாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த குச்சியிலேருந்து அதை வந்து உருவுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காற்றுலாம் படும் போது பறக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து உருவி வச்சுட்டு காய வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்பு எல்லாமே வந்து பறந்து போயிடும். அதனால வந்து நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உருவி வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 40 கொத்து கருவேப்பிலை இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வரைக்கும் உங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடி வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைஸ் குச்சி அந்த கருவேப்பிலை சைஸ் தான். இது நான் வந்து உருவிட்டேன். அதனால உங்களுக்கு அளவுக்காக அந்த குச்சியை மட்டும் காட்டுறேன். இந்த சைஸ்க்குள்ள கருவேப்பிலை தான் ஒரு 40 கொத்து நாளைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு இலைய எடுத்து நீங்கள் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து பாருங்க. இப்போது இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பிளேட்லேயே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு போகிறோம். நீங்கள் வந்து இதை வந்து அந்த எள்ளு கூட சேர்த்து வைக்கக்கூடாது. எள்ளு வந்து தனியாக தான் இருக்கணும். பருப்பு கூட தான் நீங்கள் வந்து இதை எடுத்து வைக்கணும்.
இப்போ அதே கடாயில ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்க. நீங்க வந்து ரிஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதுல ஒரு 10-15 காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்க போறேன். இப்போ நீங்க வந்து வர மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தா ஒரு 5-7 குள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்ப இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்க போறேன். நீங்க வந்து கட்டி பெருங்காய சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் தூள் பெருங்காய சேர்க்கிறேன், அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்ப இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி வறுத்துருக்கு கல்லுப்ப. இதுக்கப்புறம் இது நல்லா அந்த பருப்போடவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது நல்லா வந்து ஆறணும் உங்களுக்கு. இப்ப இத வந்து அந்த பருப்பு எடுத்து வச்சுல அந்த பிளேட்லயே வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, ஒரு கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய். இப்ப இதை வந்து சேர்த்து நல்லா வந்து ஆற வச்சிருக்கேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அரைக்க போகணும். இந்த எல்லாம் மட்டும் தனியா வந்து ஆற வச்சுக்கோங்க. இது கூட வந்து அரைக்க கூடாது, அதாவது இது வந்து தனியா வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல இப்ப எல்லா பருப்பையும் அந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இப்ப எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டேன். ஆனா வந்து எல்லாம் வந்து தனியா தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து இதை மட்டும் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஃபைனா போடுற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்ப வந்து இதை மூடி அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி மிக்சி ஜார் வந்து ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து இது நல்லா அப்பதான் வந்து பொடி வந்து சீக்கிரமா வந்து கெட்டு போகாது. நீங்க வந்து ஈரத்தோடு போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே வந்து அது வந்து கெட்டு போயிடும். இப்ப இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து அரைச்சாச்சு. நல்லா வந்து ஃபைனா வந்து அரைச்சிக்கோங்க. இப்ப இது நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இப்ப இது கூட வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு போறோம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து திருப்பி வந்து ஒரு ஃபைன் பவுடரா வந்து அரைச்சிக்கோங்க. இப்ப வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஃபைனா வந்து அரைச்சாச்சு. சூப்பரான கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இதை வந்து மிளகாய் பொடி மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைக்க கூடாது. நல்லா வந்து ஃபைன் பவுடரா அரைக்கணும். அப்பதான் நீங்க வந்து சாப்பாடுல போட்டு பிரசன் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதை அரைச்சாச்சு. இப்ப இதை எப்படி பிரசன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. முடி பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்து உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருந்து பெல் ஐக்கானும் பண்ண முடியாது. தேங்க்யூ.